இன்னைக்கு என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா, போட்டி ஃப்ரை தான் பண்ண போறோம். அதுக்கு வந்து நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா, போட்டி நல்லா சுத்தம் பண்ணிட்டு பாருங்க, போட்டி நல்லா சுத்தம் பண்ணி நல்லா வந்து வேச்சு வச்சிருக்கோம். ஓகேங்களா, இப்போ வந்து ஃப்ரை பண்ண போறோம். எப்படி பண்ண போறோம்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போஸ்ட் பண்ற ஒவ்வொரு உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். அடுப்பு பத்த வச்சாச்சு, எண்ணெய் ஊத்திக்கலாம். கடுகு போடு. கடுகு போட்டாச்சு, பாருங்க பொரி. வெங்காயம் நறுக்கி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, சுத்தம் பண்ண வேக வச்ச போட்டி, இப்ப நம்ம வெங்காயத்துல வணக்க நேரத்துல போட்டுக்கலாம். போட்டாச்சு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன், உப்பு, அடி குடிக்குது அதனால கொஞ்சம் லைட்டா தரங்கிட்டேன். மஞ்சத்தூள், வரமிளகாய் தூள், மட்டன் மசாலா, மசாலாவோட பச்சை வாசம் போகிறதுக்காக தண்ணி கொஞ்சம் ஊத்திக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா வேகட்டும், ட்ரை ஆகட்டும். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை ஆயிடுச்சு. நம்ம கொத்தமல்லி தழை இப்படி தூவி விடலாம்.
பார்க்கறதே கலர்ஃபுல்லாக இருக்கு. தூவி விட்டாச்சு, அது ஒரு கலரிக்கலாம். போட்டி ஃப்ரையா? போட்டி ஃப்ரை ரெடி. போட்டி ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாங்க சாப்பிட போறோம். ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க, சுட சுட போட்டி ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட போறோம். போட்டி ஃப்ரை ஆவி பறக்குது. ஆவி பறக்குது, சாப்பிட போறோம். குடிக்கணுமா? சூடா சார், கட்டே குடிக்க முடியல, ரொம்ப சூடா இருக்கு. ஆவி பறக்க பறக்க போட்டி ஃப்ரை அட்டகாசமா இருக்கு. கால சாரமா அது சூடா இருக்கா? நல்ல உள்ள போயிட்டு கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. குடலை குடலை வாங்கி நல்லா சுத்தம் பண்ணிட்டு நல்லா வேக வச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, செமையா இருக்கு. ஆவி பறக்குது மேல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த போட்டி ஃப்ரை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போஸ்ட் பண்ற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். அதுவரையும் பை பை.